ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம சுத்தி சுத்தி எதை சுத்தி வருகிறோம் என்று பார்க்கும்போது, சூழ்நிலைகளை வைத்து சுத்தி சுத்தி வரும்பொழுது கவலைகளினாலே சுழன்று போகின்றவர்களாய் காணப்படுகிறோம். காலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செல்லும் போது ஆண்டவர் நம் கவலைகளை எல்லாம் திருப்பி இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே மத்தேயு 6வது அதிகாரம் 27வது வசனத்திலே கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த கேள்வியை அவர் வைப்பதற்கு முன்பதாக ஒரு கமாண்ட் வைக்கிறார், கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் கவலையை இன்று திருப்ப ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். அப்ப திருப்ப வேண்டும் என்றால் ஆண்டவர் ரெண்டு எடுத்துக்காட்டை நம் கண்முன்பாக வைக்கின்றார். ரெண்டு எடுத்துக்காட்டும் ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை கவனித்து பாருங்கள், வேடிக்கை பாருங்கள் என்று சொல்லவில்லை, கவனித்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கின்றோம். அவர் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவைகள் நேரத்தோடு புறப்பட்டு போகும், நோக்கத்தோடு புறப்பட்டு போகும். ஏர்லி பேர்ட் கேச்சஸ் த வேர்ம் என்று சொல்வாங்கல்ல, அதுபோல நேரத்தோடு தன் குறித்த நேரத்திலே குறித்த நோக்கத்தோடு செல்லும்போது ஆண்டவர் முன்பாக சென்று தேவைகளை சந்திக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அது கூட்டிலேயே உட்கார்ந்து அதுக்கு எல்லாம் கிடைக்கும்னு அது வெயிட் பண்ணவில்லை, அது தன்னுடைய பணியை செய்கின்றது, குறித்த பணியை செய்கின்றது. அதே போல ஆண்டவர் காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவைகளுக்கு தேவையான உடுத்தலை ஆண்டவர் கொடுக்கின்றவராயிருக்கிறார், அழகாய் உடுத்து வைக்கிறவராயிருக்கிறார். ஆகையால் என்னத்தை உடுத்துவோம் என்று சொல்லி கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த காட்டு புஷ்பமானதே பிளான்ட், அது அந்த நிலத்திலே வேரூன்றி நின்று கொண்டு இருக்கின்றபடியினாலே அழகாய் உடுத்தி வைக்க வைக்கப்படுகின்றது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். முதலாவது அந்த அதிகாரத்திலே பார்க்கும்போது 33வது வசனத்திலே பார்க்கும்பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம சுத்தி சுத்தி எதை சுத்தி வருகிறோம் என்று பார்க்கும்போது, சூழ்நிலைகளை வைத்து சுத்தி சுத்தி வரும்பொழுது கவலைகளினாலே சுழன்று போகின்றவர்களாக காணப்படுகிறது. ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை வைத்து நாம் சுற்றி வரும்பொழுது ஆண்டவர் தீர்வுகளை தருகின்றவராயிருக்கிறார். ஆகவே தான் இந்த காட் மார்னிங் காலையிலே காட் மார்னிங் என்கின்ற வார்த்தையை நாங்கள் வைத்தோம். காலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செல்லும் பொழுது ஆண்டவர் நம் கவலைகளை எல்லாம் திருப்பி ஆகாயத்து பறவைகளைப் போல காட்டு புஷ்பங்களைப் போல அழகாய் உடுத்துவித்து தேவைகளை சந்தித்து வழி நடத்துவார் என்கிற நிச்சயத்தோடு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.